இந்தியா பங்களாதேஷ் கிடையான மொதல் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா மொதல் இன்னிங்ஸ்ல 174 ரன்களுக்கு தன்னுடைய மொதல் நாள் ஆட்டத்தை முடிச்சிருக்காங்க. கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த டே நைட் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பமாயிடுச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ், முகமது ஷமின்னு மூணு ஃபாஸ்ட் போலர்ஸோட கிளம்புறாங்க இந்தியா. இந்த பிங்க் பால் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு சாதகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதன்படி இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு மொதல் இன்னிங்ஸ் அமைஞ்சது. இஷாந்த் சர்மா 5 விக்கெட்ஸும், உமேஷ் யாதவ் 3 விக்கெட்ஸும், முகமது ஷமி 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. 30.3 ஓவர்லேயே 106 ரன்களுக்கு பங்களாதேஷ் ஆல் அவுட் ஆகி தன்னோட மொதல் இன்னிங்ஸை முடிச்சாங்க. அடுத்து இந்தியா மொதல் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க. மயங்க் அகர்வாலும் ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங் இறங்கினாங்க. போன டெஸ்ட்ல டபுள் செஞ்சுரி அடிச்ச மயங்க் அகர்வால் மேல பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாரான்னு ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க. மயங்க் அகர்வால் நல்ல ஓப்பனிங் கொடுத்தாரு, 3 பவுண்டரி வேற அடிச்சாரு. ஆனா 14 ரன்கள்ல அல்லமின் ஹுசைன் பால்ல மெஹதி ஹாசன் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. மயங்க் அகர்வால் அவுட் ஆகும் போது இந்தியா 26 ரன்களோட இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா நல்ல ஓப்பனிங் கொடுத்தாரு, 6 வேற அடிச்சாரு. பிங்க் பால்ல மொதல் 6 அடிச்சாரு. ஆனா 21 ரன்கள் இருக்கும்போது யபதாத் ஹுசைன் பால்ல எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. இந்த எல்பிடபிள்யூ கூட சர்ச்சையாச்சு. 43 ரன்களுக்கு 2 விக்கெட் சேர்ந்து தவிச்சிருந்தாங்க இந்தியா. அப்பதான் ஜோடி சேர்ந்தாங்க கேப்டன் விராட் கோலியும் புஜாராவும். இவங்க ரெண்டு பேருமே டீம் மீட்டாங்க. புஜாரா தன்னோட 24th டெஸ்ட் 50 அடிச்சாரு. அதே மாதிரி விராட் கோலி தன்னோட 23rd டெஸ்ட் 50 அடிச்சிருக்காரு. புஜாரா 55 ரன்கள்ல யபதாத் ஹுசைன் பால்ல ஷட்மன் இஸ்லாம் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி 59 ரன்களும், ரஹானே 23 ரன்களோட களத்துல இருக்காங்க. இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்கள் அடித்து தன்னோட மொதல் நாள் ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க. இந்தியா 7 விக்கெட்ஸோட 68 ரன்கள் லீடிங்கில் இருக்காங்க.